ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து வினோத் குமார். ரவுத்ரா அகாடமியில் தலைமை ஆசிரியமாக வந்து ஒரு 4 வருஷமாக வந்து இது பண்ணிகிட்ருக்கோம். இங்கே சிலம்பம், யோகா, டான்ஸ், ஜிம்னாஸ்டிக் போன இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ எதுக்குன்னா, நேபாளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7, 8, 9, 10 ஆகிய 4 நிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா காட்மண்டூரில் ரங்கசாலா ஸ்டேடியத்தில், ரங்கசாலா இண்டோர் ஸ்டேடியத்தில் வந்து பார்த்திங்கன்னா 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து இந்தியா சார்பாக வந்து சிலம்பம், யோகா போன்ற இதில் வந்து பங்கேற்றிருந்தாங்க. என்னென்ன நாடுகள் வந்து பங்கேற்றதுன்னு பார்த்திங்கன்னா நேபாள், அப்புறம் மலேசியா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் போன்ற நாடுகள் வந்து பயன்படுறாங்க. என்னென்ன மாநிலங்கள் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, அப்புறம் பஞ்சாப், ஹரியானா, இதெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 200 மாணவர்களுக்கு மேலே பங்கேற்றாங்க. இங்கே கோவையை சார்ந்த மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர் போயிருந்தோம். 10 பேரில் பார்த்திங்கன்னா சிலம்பம், யோகா ரெண்டு கேட்டகரியாக போயிருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 17 வயசுக்குட்பட்ட பிரிவில், 21 வயசுக்குட்பட்ட பிரிவில் வந்து பங்கேற்றிருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 10 பேர்த்தில் நம்ம 7 கோல்டு மெடலையும் 3 வெள்ளி பதக்கங்களையும் வென்றிருக்காங்க. அடுத்தபடியாக இந்த போட்டிக்கான தேர்வு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடந்த வருஷம் ஒரு அக்டோபர் மாதம் மாநில போட்டி நடந்தது சென்னையில். அந்த போட்டியில் ஜெயித்தவங்க எல்லாருமே வந்து அடுத்தபடியாக தேசிய போட்டிக்கு தகுதி பெற்றாங்க. தேசிய போட்டி பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் தொடக்கத்திலேயே நடந்துச்சு. ஸோ அதில் தகுதி பெற்ற இந்த வீரர்கள் தான் வந்து ஒரு 600 வீரர்களோட இதிலிருந்து ஃபில்டர் ஆகி இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் போயிருந்தாங்க. உண்மையாகவே இங்கிருந்து நம்ம டிராவல் பண்ணி அவ்வளோ தூரம் போய் விளையாடுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அதையும் தாண்டி இந்த குழந்தைங்களாகட்டும் 14 வயது கேட்டகரியில், 17 வயது, 21 அதுக்கு மேலே கேட்டகரியில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இது வந்து உண்மையாகவே நம்மளுடைய தமிழகத்துக்கும் நம்ம இந்தியாவுக்கும் நம்ம கோவைக்கும் வந்து உண்மையாக பெருமை சேர்க்குற விஷயமா இருக்குது. இது போக தமிழக அரசு வந்து நமக்கு நிறைய வகையில் வந்து நமக்கு நன்மை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் சிலம்பம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இப்போ வந்து அதோடைய ஒரு வெளியே பப்ளிசிட்டி ஆகட்டும், சிலம்பத்தோட ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஆகட்டும் எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சு. நிறைய போட்டிகள் நடத்துகிறாங்க. தமிழக அரசு சார்பிலேயே வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் கோப்பை அந்த மாதிரியான போட்டிகள் எல்லாமே வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. நம்ம இந்த மாதிரியான வெளிநாடு போட்டிகள்லேயும் கலந்துக்கிறோம். அதே நேரம் வந்து முதல்வர் கோப்பை மாதிரியான போட்டிகள்லேயும் வந்து நடந்துக்கிறோம். ஸோ தமிழக அரசு இந்த மாதிரியே வந்து எங்களை எப்பவுமே வந்து ஊக்கப்படுத்திட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறோம். இது போக நம்மளுடைய அகாடமியிலேயே வந்து பார்த்திங்கன்னா கற்றுக்கிட்ட பாண்டிச்சேரி இவங்க வந்து முதல்வர் கோப்பை போட்டியில் வந்து போட்டிகள் இப்போ நடந்துச்சு. போன வாரம் நடந்த போட்டிகளில் நம்ம கோவையில் மட்டும் இருந்து நேபாளத்தில் நடைபெற்ற இந்த ஒரு போட்டியில், சர்வதேச அளவிலான போட்டியில் வந்து நம்ம மாணவர்கள் சிலம்பத்தில் 6 தங்கம், மொத்தம் 6 தங்கம், யோகாவில் 1 தங்கம், 7 தங்கமும், 2 வெள்ளி, சிலம்பத்தில் 2 வெள்ளி உட்பட மொத்தம் வந்து 10 பதக்கங்களை வந்து ஜெயிச்சுட்டு வந்து நம்மளோட கோவைக்கு பெருமை சேர்த்துருக்காங்க. இந்த நேரத்தில் அவர்களுக்கு பயிற்சி அளித்த ஆசானாக வினோத் மற்றும் வெங்கடேஷ் நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறோம். இதே மாதிரி நம்மளோட சிலம்ப போட்டிகளில் வந்து மேன்மேலும் வந்து எந்தெந்த போட்டிகள் நடந்தாலும் அதில் நாங்கள் கலந்துக்கிட்டு நம்மளோட நாட்டுக்கு பெருமை சேர்ப்போம் அப்படின்றத வந்து நாங்கள் சந்தோஷமாக தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. வணக்கம், என் பேர் பாண்டிச்சேரி. நான் வந்து சிலம்பம் இதில் வந்து தமிழ்நாடு முதல்வர் கோப்பையில் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். நம்ம டிஸ்ட்ரிக் மேட்ச்சில் வந்து 5 கேட்டகரி நடந்தது. அதில் வந்து சிங்கிள் ஸ்டிக், டபுள் ஸ்டிக், மான் கொம்பு, சுருள்வால் இதில் வந்து நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கி நான் வந்து ஸ்டேட் மேட்ச்சுக்கு வந்து செலக்ட் ஆனேன். இப்போ போன வீக்கில் வந்து நம்ம ஸ்டேட் மேட்ச் வந்து அங்கே நடந்தது. அங்கே வந்து நான் வந்து மான்கொம்பில் வந்து 1st ப்ரைஸும் சுருள்வாலில் வந்து 3rd ப்ரைஸும் வாங்கியிருக்கேன். இதுக்கு வந்து எனக்கு இதில் வந்து கேஷ் ப்ரைஸ் வந்து 1,50,000 வந்து எனக்கு கிடச்சிருக்கு. அதுக்கு வந்து முக்கிய காரணமாக இருந்த வினோத் மாஸ்டர் அண்ட் வெங்கடேஷ் மாஸ்டர் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் வந்து நான் ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். இதுக்காக வந்து அந்த பாடங்கள் தயார் பண்ணுறதுல வந்து அங்கே ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு பாடங்கள் வந்து தயார் பண்ணி என்னை இதுக்காக வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமாக ஸ்டேட் மேட்ச்சுக்காகவுமே மட்டும் காலையில் 4:30 எழுந்திரிச்சு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இதுக்கு முக்கிய காரணம் வந்து வெங்கடேஷ் மாஸ்டர் அண்ட் வினோத் மாஸ்டர், அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். போய் கலந்துக்கிட்டாங்க. ஸோ 4 கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து வெற்றி பெற்றிருக்க வேண்டியவங்க. 2 கேட்டகரியில் தான் ஜெயிச்சிருக்காங்க. சிலம்பம் வந்து அங்கே கண்டக்ட் பண்ணுற ஒரு சில விஷயத்தில் வந்து முறைகேடுகள் நடந்ததாக வந்து நீங்களே நிறைய விஷயத்தில் பேப்பர்லேயும் நியூஸ்லேயும் வந்து பார்த்துருப்பீங்க. இவங்க வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தும் அதை வந்து மறுக்கப்பட்டிருக்காங்க. தமிழக அரசு உண்மையாகவே சிறப்பான இது தான் பண்ணிகிட்ருக்காங்க. இருந்தாலும் வந்து இந்த மாதிரியான போட்டிகள் நடத்தும்போது எங்களுடைய இதில் ஜட்ஜ்மெண்ட் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டால் இன்னும் வந்து நாங்கள் மேலும் வருவோம் அப்படின்றத ஒரு கோரிக்கையாக வந்து தமிழக அரசோட கவனத்துக்கு எடுத்துகிட்டு போகிறேன். Thank you.
செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.